மைக்ரோசாஃப்டுடைய எம்சிஎஸ்ஏ 2012 R2க்கு தேவையான 410, 411, 412 அப்படிங்கிற இந்த மூணு பேப்பருக்கும் நாங்கள் தமிழில் ஒரு 176 வீடியோ எடுத்திருக்கோம். இந்த டோட்டல் வீடியோ உங்களுக்கு 93 மணி நேரம் ரன் ஆகும். இந்த மூணு பேப்பருக்கு என்னெல்லாம் சப்ஜெக்டை கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 7410 அப்படிங்கிற இந்த பேப்பரில் ஒரு சின்ன கம்பெனிக்கு தேவையான ஆக்டிவ் டைரக்டரி, நெட்ஒர்க்கு, சர்வரை பற்றிய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இந்த 7410 அப்படிங்கிற பேப்பரில் டோட்டலாக ஒரு 61 வீடியோ கவர் பண்ணியிருப்போம். இதில் ஐபி அட்ரஸ்னால் என்ன, டொமைனை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, யூசர் குரூப்பெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஎஸ்சிபி சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, டிஎன்எஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்டிஎஃப்எஸ் உடைய பர்மிஷன் என்ன, ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, பிரிண்ட் சர்வர்னால் என்ன, குரூப் பாலிசியில் ஒரு 7 வீடியோ, ஹைப்பர் வீல ஒரு 4 வீடியோ நடத்தியிருப்போம். அடுத்தது 7411 அப்படிங்கிற இந்த பேப்பரில் ஒரு மீடியம் லெவல் கம்பெனிக்கு தேவையான ஆக்டிவ் டைரக்டரி, நெட்ஒர்க்கு, சர்வரை பற்றிய டீட்டெயில் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஒரு மீடியம் லெவல் கம்பெனியில் WDS-ஐ யூஸ் பண்ணுவாங்க. WDS-ல ஒரு 7 வீடியோ நடத்திருக்கோம். ஆட்டோமேட்டிக் அப்டேட்டுக்கு ஒரு 4 வீடியோ நடத்திருக்கோம். அக்கௌண்ட்ஸு பாலிசி, சர்வீஸ் அக்கௌண்ட்டு, டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டத்தில் ஒரு 4 வீடியோ, ஃபைல் சர்வரில் ஒரு 2 வீடியோ, என்கிரிப்டட் ஃபைல் சிஸ்டத்துக்கு ஒரு 3 வீடியோ, பிட்லாக்கருக்கு ஒரு 2 வீடியோ நடத்திருக்கோம். FSMO-வில் ஒரு 2 வீடியோ இருக்கும். ரீட் ஒன்லி டொமைன் கண்ட்ரோலரை பற்றி ஒரு 2 வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஆக்டிவ் டைரக்டரியில் க்ளோனிங்கு, மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, பேக்கப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பேப்பர்லேயும் குரூப் பாலிசியை பற்றி ஒரு 9 வீடியோ நடத்தியிருப்போம். கம்பெனியில் VPN கிரியேட் பண்ணுறாருந்தா VPN-ல என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 வீடியோ நடத்தியிருப்போம். நேட்டு, டைரக்ட் அக்சஸ்ஸு, லேண்ட் ரவுட்டிங்கு, நெட்ஒர்க் பாலிசி, சர்வர் எல்லாமே 411 அப்படிங்கிற பேப்பரில் கவர் பண்ணியிருப்போம். அடுத்த 412 அப்படிங்கிற பேப்பரை என்டர்பிரைஸ் கம்பெனிக்கு தேவையான ஆக்டிவ் டைரக்டரி, நெட்ஒர்க்கு, சர்வரை பற்றி கவர் பண்ணியிருப்போம். இந்த பேப்பர் அட்வான்ஸ்டு பேப்பர், அதாவது பெரிய கம்பெனியில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கவர் பண்ணியிருப்போம். பெரிய கம்பெனியில் நெட்ஒர்க் லோட் பேலன்சிங்கை கான்ஃபிகர் பண்ணுவாங்க. டிஎஸ்சிபியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே நடத்திருப்போம். பிரான்ச் கேட்சு, டைனமிக் ஆக்சஸ்ஸு, ஸ்டோரேஜு, கிளஸ்டரிங்கில் ஒரு 5 வீடியோ, ஃபாரஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு, ட்ரஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, சைட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, பேக்கப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். பெரிய கம்பெனியில் சர்டிஃபிகேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன் சர்வீஸில் ஒரு 6 வீடியோ நடத்திருப்போம். ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸில் 5 வீடியோ நடத்திருப்போம். ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் ஒரு 3 வீடியோ நடத்திருப்போம். ஹைப்பர் வீல அட்வான்ஸ் ஆப்ஷன், அதாவது கிளஸ்டரிங்கு, ஸ்டோரேஜ், மைக்ரேஷனை பற்றி ஒரு 4 வீடியோ நடத்திருப்போம். இந்த 176 வீடியோவில் நீங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நடத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இந்த எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், ரியல் டைம் கம்பெனிலையும் உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். எல்லா வீடியோவிலையுமே ப்ராக்டிக்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நேரடியாக நாங்கள் காட்டியிருப்போம். உங்களுக்கு வீட்லேயே VMware அப்படி இல்லை ஹைப்பர் VA லோட் பண்ணி எல்லா ப்ராக்டிக்கலும் நீங்கள் செய்ய முடியும். இந்த வீடியோ பற்றிய டீட்டெயில் எல்லாம் பார்க்கணுன்னா www.bitnetz.com சைட்டில் போய் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா எங்களுடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.